Hi, hello again, Makale. This is Abu from Booth Explorer channel. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்றிமலை பற்றி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பன்றிமலை அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலில் இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் முன்னாடியே எடுத்த வீடியோ, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோனை வெர்டிக்கலில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதெல்லாம் நான் இப்போ அப்லோட் பண்ணுறதுனால அது வெர்டிக்கலில் இருக்கும். நான் இதுக்கப்புறம் எடுக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மூடில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் அபு ஃப்ரம் பூத் எக்ஸ்ப்ளோரர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, இப்போது மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5:30. இந்த தடவை வந்து சோலோ ட்ரிப் போகிறேன். கரெக்டாக இது இப்போ லாக்டவுனில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ சொல்ல போனால். இந்த தடவை நான் மட்டும் தனியாக போகல, என் கூட என்னோடய டோடோவும் வருது. டோடோங்கிறது என்னோடய டக்கு தான். ஆமாம், சில நேரத்தில் சோலோ ட்ரிப் போகும்போது என் டோடோவையும் கூப்பிட்டு போவேன். வாங்க போவோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்றிமலை அப்படிங்கிற ஒரு மலை குக்கிராமம். இந்த பன்றிமலைங்கிறது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல், திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கிட்டு தான் இருக்குது. அது பக்கத்திலே நிறைய பேர் இந்த கொடைக்கானல் சிறுமலை அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பன்றிமலைங்கிறது என்னென்னா அது கூட சேர்ந்த ஒரு மலை தான். இந்த லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன் டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டியோ சிறுமலையோ அங்கேயெல்லாம் போக முடியாது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கீழே செக் போஸ்ட் இருக்கும், நம்மளுக்கு வந்து அலோடும் இருக்காது. ஒரு சில டைம் அலோட் பண்ணிட்டுருந்தாங்க. நான் அப்போது பாஸ் வாங்கிட்டு இ பாஸ் வாங்கிட்டு கொடைக்கானல்லாம் போயிருக்கேன். பட் அந்த இ பாஸும் அலௌடு இல்லாத டைமில் இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பன்றிமலைங்கிறது யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இல்லை, தமிழோட டூரிசம் கீழே இது இன்னும் கொண்டு வரல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கெலாம் எதுவுமே இருக்காது. இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக என்ன சொல்கிறது, இந்த பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து இந்த பலாப்பழம், இந்த மாதிரி எஸ்டேட் மட்டும்தான். இங்கே அப்புறம் ஒரு 100 ஃபேமிலிக்கு மேலே உள்ள மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி தான் இருக்கும். மேஜராக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு நம்ம போகணுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படியும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக் பண்ணி தான் உள்ளே போய் ஆகணும். நீங்கள் அந்த 2-3 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு இடத்துல கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும். ஆனால் இது இப்போ ஒரு தமிழோட டூரிசம் கீழே வராதனால ஒரு சேஃபர் பிளேஸ் இல்லை. நீங்கள் நிறுத்திட்டு போன வண்டி வெளியே வந்து பார்த்தா இருக்கும், இல்லாமல் கூட போகும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதனால் எனக்கு ஒரு பயம் வந்து நான் அந்த ஃபால்ஸுக்குள்ளே போகல. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ரோட்டோடத்தில் இப்படி நிறுத்திட்டு இந்த மாதிரி காடு இருக்குல்ல, இந்த காட்டுக்குள்ளே போகணும். அதான் அங்கே அப்படி போனால் அந்த ஃபால்ஸுக்குள்ளே போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை விட்டுட்டேன், அந்த மாதிரி பண்ணல. எனக்கு என்ன ஒரு இது இருந்ததுன்னா சரி லாக்டவுனில் வீட்லேயே இருக்கும், எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பன்றிமலைக்கு வந்தேன். இதுவும் ஏன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான், அதே கூலிங் எல்லாமே இருக்கும். பட் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை இது, நீங்கள் சும்மா ஜாலியாக ஒரு பைக் ரைட் போயிட்டு வரலாம் அவ்வளோதான். இப்போது கிட்டத்தட்ட என் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 கிலோமீட்டர் வந்திருக்கும் அப் அண்ட் டவுன், அந்த ரேஞ்சு தான் இந்த பன்றிமலை. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்திருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயத்தை பற்றி தெரிஞ்சே ஆகணும். அதாவது என்னென்னா இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வெறும் மலை அவ்வளோதான். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளவோ அதிசயம் அடங்கியிருக்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த மலையோட பேர் வெஸ்டர்ன் காட்ஸ்னால் தமிழில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளான்னு பார்த்தா இவ்வளோ தூரத்துக்கு படர்ந்து விரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. எல்லாம் ஒரு இப்போ எப்போ எப்படி எர்த்து தோன்றி இப்போது இவ்வளோ வயசாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தோன்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 லேக்ஸ் இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் ஒரு 8 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் ஒன்று. எப்படின்னா இப்போது அமேசான் எடுத்துக்கோங்களேன், அமேசானில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சில குறிப்பிட்ட ஸ்பீஷியஸும் பேர்ட்ஸும் ஃபிஷ்லாம் வந்து அமேசானை தவிர எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி தான் இப்போது இங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்ட்ஸ் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எந்த மலையிலையுமே பார்க்க முடியாது. இதை தவிர இந்த மாதிரி இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பல இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். இப்போது நார்மலாக ஒரு என்ன சொல்லலாம், இந்த அமேசான் ரிவர் எடுத்துக்கோங்களேன்,
அமேசான் ரிவர், நைல் ரிவர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிமலையிலேருந்து தான் உருவாகுது. அங்கேருந்தால் வந்து அது ஒரு ரிவராக மாதிரி போகுது. ஆனால் இப்போது நம்ம ஊருக்குள்ளே இருக்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க இந்த காவேரி, பாலாறு, தாமிரபரணிலாம் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலையிலேருந்து தான் உருவாகி போகுது. அதுக்கு எதுவும் ஒரு தனி பனிமலையெலாம் கிடையாது. என்ன எதை வச்சு உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது இந்த வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லுவாங்களே, மான்சூன் ரெயின், அது மூலிமா வந்து அது ஒரு பனித்துளியாக மாறி, அதுக்கப்புறம் அது ஒரு ஓடையாக மாறி, அதுக்கப்புறம் ஒரு நதியாக மாதிரி அது போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம இருக்க ஏரியாக்குள்ளேயே இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இப்போது இந்த எப்படி சொல்கிறது, ஒரு மலையெல்லாம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1860 அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு விலங்குகளும், அதுக்கப்புறம் வந்து பழங்குடியின மக்கள், அதாவது ட்ரைப், அவங்க மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரினர் மேலே வந்ததுக்கப்புறம் காடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட் அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் கூட்டம் உள்ளே வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த நம்ம இந்த பயோடைவர்சிட்டியை வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி அது என்ன, அந்த இப்போ நம்ம கொடைக்கானல்லாம் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கேரி பேக் இல்லை, பிளாஸ்டிக் கவர் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம காப்பாற்ற ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம்னா எவ்வளவோ அதிசயம் நம்மளை சுற்றி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஒரு வெஸ்டர்ன் காட்ஸும். சீக்கிரமே அடுத்த தடவை ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், பாய் பாய்.